பாரதத்தின் வீர திருமகள்கள் சரித்திரம் நக்தி ராணி நக்கத்ராணி அத்தியாயம் நக்கத்ராணி கர்வாலின் இளவரசருக்கு மிகவும் இளம் வயது ராணி பொறுப்பில் நடக்கும் ராஜாங்கம் நமக்கு உதவிக்கும் ஒத்துழைப்புக்கும் சாதகமாக உள்ள உள்ளூர் இரண்டு மன்னர்கள் என்று பலவற்றை கணக்கிட்டு இது மிகச்சிறந்த வாய்ப்பு பதவியேற்கும் சமயத்தில் வராமல் தங்களை அவமானப்படுத்திய மன்னர் மஹிபத் ஷாவை பழிவாங்க இது சரியான சந்தர்ப்பம் மொத்தத்தில் கர்வால் மீது இப்பொழுது படையெடுத்தால் அது லாபகரமாக இருக்கும் என்று மன்னர் ஷாஜஹானிடம் கூறி நம்ப வைத்து கூடுதல் படைகள் பெற்று கர்வாலுடன் யுத்தம் செய்ய டெல்லியில் இருந்து முப்பதாயிரம் துருப்புக்களுடன் மேலும் உதவிக்கு மற்ற அரச படைகள் வர கர்வால் மீது தாக்குதல் செய்ய ராஜபத் கான் கிளம்பினார் இது குறித்து கர்வால் ராணிக்கு தகவல் கிடைத்தது அவரின் முன் இப்பொழுது இரண்டு வாய்ப்புகள் இருந்தன ஒன்று வரும் பெரும்படையை எதிர்க்க வேண்டும் அல்லது சமாதானம் பேசி அதற்கு விலையாக டெல்லி ஆட்சியின் கீழ் சிறு அரசாக இருக்க ஒப்புக்கொண்டு அதற்காக வடாவரிடம் கிஸ்தி கட்ட வேண்டும் அனைவரும் ராணியின் முடிவுக்காக காத்திருந்தனர் ஆனால் யாவரும் எதிர்பாராத வகையில் ராணி கருணாவதி ஹரித்வாரில் இருக்கும் தனது படையினரை பின்வாங்க செய்து அவர்களை ரிஷிகேசத்தில் இருக்கும் மலைமுகடுகளில் உச்சியில் பதுங்கியிருக்க உத்தரவிட்டு தனது படைகளை யாரும் அறியா வண்ணம் ஹரித்துவாரில் இருந்து நகர்த்தினார் ராஜபத்கான் படையை எதிர்ப்பதற்கு ஹரித்துவாரில் யாருமில்லை பெரும் படையுடன் வரும் தன்னை எதிர்த்து போரிட பயந்து கர்வால் படைகள் யுத்த களத்தில் இருந்து விலகிவிட்டதாக ராஜபத்கான் கருதினார் இதை வேகத்தில் சென்றால் கர்வால் ராஜ்யம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் தங்கள் வசம் முழுமையாக வந்துவிடும் என்று உற்சாகமாக திட்டமிட்டு தனது படையினரை ஹரித்துவாரில் கங்கையை கடந்து ரிஷிகேசம் வரை நகர்த்தினார் ரிஷிகேசத்திற்கு மேல் போகும் பாதை இந்த இடம் இன்றைய லட்சுமண ஜூலா தொங்கும் பாலம் பகுதி என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அடைப்பட்டு கிடந்தது கங்கையின் வெள்ளத்தில் இந்த பெரும் கற்கள் அடித்து வரப்பட்டிருக்க கூடும் என்று நினைத்து சில வீரர்களை அனுப்பி பாதையை சீர் செய்ய அனுப்பினார் அவர்கள் மீது எங்கிருந்து தாக்குதல் வருகின்றது என்று தெரியாத வண்ணம் மலைகளில் உயரங்களில் இருந்து ராணியின் படையினரால் கொரில்லா தாக்குதல் நடத்தப்பட்டது தங்களை இதற்குத்தான் எந்தவிதமான எதிர்ப்பும் இன்றி ராணியின் படையினர் தங்களை உள்ளே விட்டனர் என்பதை நஜபாத் கான் புரிந்து கொண்டான் இந்த சூழ்நிலையில் போர் புரிவது என்பது தற்கொலைக்கு சமமானது அதனால் பின்வாங்கலாம் என்றான் படைத்தலைவன் ஒருவன் ஆனால் அப்படி பின்வாங்கவும் வழியில்லை ராணியின் உத்தரவுப்படி ஹரித்துவாரில் இருந்த திரும்பும் பாதையும் அடைக்கப்பட்டு இருந்தது எங்கும் நகர்வதற்கு வழி இல்லை அனைத்து வழிகளும் மூடப்பட்டு விட்டது ராஜபத்கான் படையினர் வசம் கையிருப்பில் இருந்த உணவுப் பொருள் வேறு மிகவும் வேகமாக கரைந்தபடி இருந்தது உணவு வரும் அனைத்து பாதைகளும் ராணியின் உத்தரவின் பேரில் முழுமையாக அடைக்கப்பட்டு விட்டதால் மேலும் உணவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் முற்றிலும் முடங்கியது கிட்டத்தட்ட பட்டினி கிடக்கும் சூழலை நோக்கி இருந்தது அவர்களின் நிலை அது மட்டுமின்றி விரைவில் பனிக்காலம் வரவிருப்பதால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றிய கவலையும் இது போதாது மலை மீது இருந்து நாற்புறமும் ராணியின் படைகள் சூழ்ந்து தங்களை வேட்டையாட உள்ளனர் என்பது டெல்லி படையினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது இப்பொழுது யுத்தம் செய்யவும் வழியில்லை திரும்பவும் வழி இல்லை இந்த சூழலில் யுத்தம் செய்வது என்பது விபரீதமான முடிவு என்பதால் போர் வீரர்களின் ஒத்துழைப்பு நஜபத் கானுக்கு சரிவர கிடைக்கவில்லை யுத்தகலத்தில் எந்த பாதுகாப்பும் மறைவும் இல்லாமல் சமதளத்தில் இருக்கும் டெல்லி படையினர் மீது மலையின் உச்சியிலிருந்து ராணியின் படைகளால் நடத்தப்பட்டும் கொரில்லா தாக்குதலில் முடிவு ஒரு பட்சமாக இருப்பதால் பெரும் சேதத்தையும் நஷ்டத்தையும் ரஜபத் கான் சந்தித்தார் பாதுகாப்பாக திரும்பவும் வழி இல்லை சண்டை போடும் சூழலும் இல்லை என்பதால் அவர் வேறு வழியின்றி ராணியிடம் சமாதானம் பேசினார் அதை கேட்கும் மனநிலையில் இப்பொழுது ராணி கர்ணாவதி இல்லை எதிரியின் மீதான தங்களது கொரிலா தாக்குதலை இப்பொழுது அவர் தீவிரப்படுத்தினார் வேறு வழியின்றி நஜபத் கான் படையினர் தங்களது தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடைய சம்மதம் தெரிவித்து தங்களுக்கு உயிர் பிச்சை வழங்க வேண்டும் என்று கோரினார்கள் ராணி நினைத்தால் அவர்கள் அனைவரையும் அளித்திருக்க முடியும் என்றாலும் அவர் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை அவர் அவர்களின் உயிர் பிச்சை கொடுக்க சம்மதம் தெரிவித்து அதே சமயம் கர்வால் ராணி கர்ணாவதி தனது விசித்திரமான நிபந்தனையை கூறி அதற்கு ஒப்புக்கொள்ளும் வீரர்களை கொல்லாமல் விடுதலை செய்வதாக அறிவித்தார் அதை கேட்ட நஜபத்கானும் அவனுடைய வீரர்களும் அதிர்ச்சியடைந்தனர் இந்த நிபந்தனையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ராணியிடம் வேண்டுகோள் விடுத்தனர் ராணி கருணாவதி தனது நிபந்தனையில் பிடிவாதமாக இருந்தார் மேலும் தனது நிபந்தனையை நிறைவேற்ற எதிரிகளுக்கு கெடு வைத்தார் வேறு வழியில்லாமல் ராணியின் நிபந்தனைப்படி நஜபத் கான் படையினர் தங்களது மூக்கை அறுத்து கொண்டார் அப்படி மூக்கு அறுத்து கொண்ட அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி உயிர் பிச்சை கொடுத்து அவர்களை டெல்லிக்கு திருப்பி அனுப்பினார் கர்வால் ராணி கர்ணாவதி அதனால் இந்த ராணிக்கு மூக்கு வெட்டும் ராணி என்று பொருள்படும் வகையில் நக்தி ராணி நக்கத் நக்கத்ராணி என்று மக்கள் கொண்டாடி சிறப்பு பெயரிட்டு அழைத்தனர் இந்த நக்கடா துருப்புக்கள் இந்த நிலையில் டெல்லி திரும்பியது டெல்லி அரசின் கௌரவத்திற்கும் பெரும் அடியாக அமைந்தது அதனால் டெல்லி அரசு மீண்டும் கர்வால் மீது போர் தொடுத்து ஆனால் அவர்களால் கர்வாலை நெருங்க முடியவில்லை முக்கியமாக கர்வால் தலைநகரான ஸ்ரீநகரை அடைய முடியவில்லை அதற்கு காரணம் ராணியின் படையினரின் கொரில்லா யுத்த பாணியேயாகும் ராணியின் உத்தரவின்படி இந்த கொரில்லா படையினர் மழை காலம் வரும் வரை டெல்லி படையினர் மீது கொரில்லா தாக்குதல் நடத்தி அவர்களை தாமதப்படுத்துவார்கள் அதை தொடர்ந்து பனிப்பொழிவு வரும் அதனால் டெல்லி படையினர் திரும்பும் நிலை ஏற்பட்டது இப்படி எதிரிகளை அலக்களித்து யுத்தத்தில் ராணியின் படைகள் வெற்றி பெறுவது வாடிக்கையானது கர்வால் ராணி கர்ணாவதி வீரமங்கியாக மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் இருந்தார் ராணி நீர்ப்பாசனத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான பணிகளை செய்தார் முக்கியமாக ரிஸ்பானா நதியிலிருந்து தொடங்கி தேராதுன் நகரம் வரை அதன் நீரை கொண்டுவரும் ராஜ்பூர் கால்வாயை கட்டிய பெருமையும் இவருக்கு உண்டு சில ஆண்டுகளுக்குப் பிறகு ராணி கருணாவதியின் புதல்வர் மகாராஜா பிரித்விபதி ஆட்சி பொறுப்பை ஏற்று தனது தாயின் ஆலோசனையின்படி வெற்றிகரமாக ஆட்சி செய்தார் பாரதத்தின் வீர திருமகள்கள் தொடர் அடுத்து துப்பாக்கி தேவி என்று வளரும் நன்றி வணக்கம்